ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கமாடிட்டிஸை பற்றி. கமாடிட்டியில் முக்கியமாக நம்ம இந்த வாரம் தெரிஞ்சுக்க வேண்டிய சில தகவல்கள், பிவோட் லெவல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ உங்களை மாதிரியே மற்றவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். லோயஸ்ட் ப்ரோக்ரேஜோட பிராக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர், ட்ரையலிங் ஸ்டாப்லாஸோட ஹை லெவலான மார்ஜின் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண உடனடியாக நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் நாம் ஃபஸ்ட்டு கோல்டை பற்றி பார்க்கலாம். போன வாரம் நம்ம கோல்டை பற்றி என்னென்ன விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, 22/2019 முதல் ஒரு தொடர் இறக்கத்தில் இருந்து வந்துச்சு. பங்குச்சந்தை எப்பொழுதுமே ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும், அதாவது கோல்டும் பங்குச்சந்தையும் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். அதே மாதிரி கோல்டு இறங்க ஆரம்பித்தது, பங்குச்சந்தை நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தது. இது தங்கத்தின் வலிமையை குறைக்க ஆரம்பித்தது. சென்ற வாரம் முழுவதும் பங்குச்சந்தை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது. தங்கம் வந்து பக்கவாட்டு நகர்வுக்கு மாறி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சென்ற வாரம் சொன்னது தங்கம் நல்ல இறக்கத்திற்கு பிறகு டோஜியை உருவாக்கிய நிலையில் ஒரு புல்பேக் ரேலி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தற்போது 31,800 என்பது ஆதரவாகவும், மேலே 32,310 உடனடியான தடை நிலையாகவும் உள்ளது. ஸோ போன வாரம் நம்ம பார்த்தது ஆதரவு நிலையான 31,800 அப்படிங்கிற மிக வலிமையான ஆதரவாக மாறியது. இதனால் சென்ற வாரம் முழுவதும் தங்கம் இறக்கும் போதெல்லாம் 31,800 என்ற எல்லை நல்ல ஆதரவை கொடுத்து வருது. மேலே தடைநிலையான 32,310 அப்படிங்கிற லெவலை உடைத்து ஏறியது. ஆனால் 13/3/2019 அன்னைக்கு 32,330 என்ற எல்லையை தொட்டு மீண்டும் ஆதரவு நிலையை நோக்கி நகர்ந்துள்ளது. ஸோ இனி என்ன நடக்கலாம் கோல்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, தங்கம் தற்போது வலிமையான ஆதரவை 31,700 என்ற எல்லையில் உருவாக்க முயற்சி செய்கிறது. இதை உடைத்தால் நல்ல இறங்கலாம். அதே மாதிரி 32,100 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சில்வரை பற்றி. சில்வர் வெள்ளியும் கடந்த வாரம் ஏற்றம் என்று, அதாவது வெள்ளியும் கடந்த வாரம் ஏற்றம் என்று வரும்போது தங்கத்தை விட வலிமையாக ஏறியது. ஆனால் இறக்கம் என்று வரும்போது அதே வேகத்தில் கடந்த வாரம் இறங்கியது. இதை பம்ப் அண்ட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ற வாரம் சொன்னது வெள்ளி தற்போது 37,900 என்ற எல்லையை ஆதரவாகவும், மேலே 38,520 தடைநிலையாகவும் கொண்டுள்ளது. ஸோ வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா, ஆதரவு நிலையாக 37,900 அப்படிங்கிற எல்லையை இன்னும் தக்க வைத்து கொண்டுள்ளது. ஏற்றம் என்று வரும்போது மேலே நாம் கொடுத்த தடை நிலையான 38,520 உடைத்து ஏறியது. ஆனால் தொடர்ந்து ஏற முடியாமல் இறங்கி ஆதரவுக்கு அருகில் வந்துவிட்டது. இனி வெள்ளியில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, 37,800 என்ற எல்லையை ஆதரவாக கொண்டுள்ளது. இந்த ஆதரவு உடைக்கப்பட்டால் வலிமையான இறக்கம் வரலாம். மேலே 38,900 என்ற எல்லை பலமான தடை நிலையாக இருக்கும். ஸோ சில்வரில் நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான். அடுத்து க்ரூடாயில். க்ரூடாயிலை பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெய் முக்கிய ஆதரவை உடைத்துள்ள நிலையில் மேலே முந்தைய ஆதரவு எல்லையான 39,980 தற்போது தடை நிலையாக மாறுகிறது. கீழே ஆதரவான 3,850 உடைத்தால் பலமான இறக்கம் வரலாம். ஸோ கச்சா எண்ணெய் அப்படிங்கிற நாம் போன வாரம் நம்ம கச்சா எண்ணெயில் பார்த்த விஷயம் 3,980 உடைத்து வலிமையாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஏற்றத்தினால் கச்சா எண்ணெய் உச்சமாக 4,085 என்ற எல்லையை தொட்டுள்ளது. ஆனால் 4,075 முதல் 4,150 வரை வலிமையான தடைநிலை கொண்ட பகுதி. ஸோ இனி நாம் கச்சா எண்ணெயில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், கச்சா எண்ணெயின் மார்ச் மாத கான்ட்ராக்ட் முடிவுக்கு வருவதால் நாம் ஏப்ரல் கான்ட்ராக்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 4,060 என்பது உடனடி ஆதரவாகவும், 4,010 முக்கிய ஆதரவாகவும் இருக்குது. 4,130 அப்படிங்கிறது வலிமையாக தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல்
க்ரூடாயில பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னா, த இஐஏ வில் ரிலீஸ் இட்ஸ் ஃபார்காஸ்ட் ஃபார் ஏப்ரல் யூ ஷெல் ஆயில் ப்ரொடெக்ஷன் மார்ச் 18th. மார்ச் 19th த அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் ஏபிஐ இஸ் டு பப்ளிஷ் இட்ஸ் வீக்லி அப்டேட் ஆன் யூஎஸ் ஆயில் சப்ளைஸ். அடுத்து மார்ச் 20th, த இஐஏ வில் ரிலீஸ் இட்ஸ் வீக்லி ரிப்போர்ட் ஆன் ஆயில் ஸ்டாக் பைல்ஸு. மார்ச் 22nd, பேக்கர் ஹியூஸ் வில் ரிலீஸ் வீக்லி டேட்டா ஆன் த யூஎஸ் ஆயில் ரிக் கவுண்ட். ஸோ இந்த டேட்டாஸ் வந்து கமாடிட்டி க்ரூட் ஆயிலில் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த டீட்டெயிலை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காப்பர் மினியை பற்றி. போன வாரம் நம்ம காப்பரில் என்ன பார்த்துருந்தோம்னா, 446 என்ற எல்லையை முக்கிய ஆதரவாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 452 என்ற எல்லையை உடனடி தடைநிலையாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ காப்பர் வந்து நம்ம கொடுத்துருந்த தடைநிலையான 452 அப்படிங்கிற லெவலை உடைத்து ஏறி 12/3/2019 அன்னைக்கு உச்சமாக 456.95 அப்படிங்கிற லெவலில் தொட்டுச்சு. ஆனால் தொடர்ந்து ஏற முடியாமல் ஒரு ஷூட்டிங் ஸ்டாரை உருவாக்கி ஏற்றத்திற்கு முடிவு கட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே தந்திருந்த ஆதரவு எல்லையான 446 உடைத்து 443.75 வரை சென்றாலும் மீண்டும் 446 என்ற எல்லையில் புல்லிஷ் மற்றும் பியரிஷ் சண்டை பலமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ காப்பர் மினியை பொறுத்த வரைக்கும் தற்போது 442 அப்படிங்கிற எல்லை மிக வலிமையான ஆதரவை கொண்டுள்ளது. மேலே 457 என்பது முக்கிய தடைநிலையாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். இது எல்லாமே கமாடிட்டிஸில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய லெவல்ஸு. அடுத்து பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு மினியை பொறுத்த வரைக்கும் 3,100-3,690 அப்படிங்கிற லெவலில் 32,010 அப்படிங்கிற லெவலில் ஏப்ரல் மந்த்து கான்ட்ராக்ட்டுக்கு முதல் சப்போர்ட் 31,690, 31,445 செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. 32,255 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 32,575 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்குது. சில்வர் மினியை பொறுத்த வரைக்கும் 38,384 அப்படிங்கிற லெவலில் 37,793 முதல் சப்போர்ட் லெவலாகவும் 37,266 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 38,911 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 39,502 இருக்குது. க்ரூடாயில் மினியை பொறுத்த வரைக்கும் 4,056 அப்படிங்கிற லெவலில் 3,990 முதல் சப்போர்ட் லெவலாகவும் 3,879 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 4,167 அப்படிங்கிற லெவல் முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 4,233 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. காப்பர் மினி 448 அப்படிங்கிற லெவலில் 440.70 முதல் சப்போர்ட் ஆகவும் 435.60 செகண்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்குது. 459.95 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 462.10 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கமாடிட்டிக்கு இந்த வாரம் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வாரம் கமாடிட்டி ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.